வணக்கம். ஆரா யோகா மையத்திலிருந்து வேதா. ஆரா வாழ்வியல் கோட்பாடு 6. ஆரா வாழ்வியலில் பயணிக்கும் நான் அதிகாலை தாடாசன பயிற்சிகளை செய்து முடித்தபின் உடலை முழுமையாக உணர்ந்து மலம் கடிப்பேன். அதாவது மலம் கடித்தல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு செயல். இந்த செயல் சரியாக நடக்கலைன்னா உடல் சீர்கெட்டு போகும். அதாவது உடலில் நோய் என்பதே இல்லை. நோயின் நம்ம சொன்னோம்னா நம்ம உடலில் ரெண்டே ரெண்டு தான், ஒன்று மலச்சிக்கல், இன்னொன்று சரியாமை. இவைகள் ரெண்டும் தான் ஆதி நோய்கள். இவைகளால் வருவது தான் மீதி நோய்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு தொந்தரவுகளும் உடலில் இல்லாமல் பார்த்து கொள்வது நமது கடமை. இது ரெண்டும் வரதுக்கு காரணம் இது கெடுக்கிறதும் நம்ம தான். அதனால் இதை சரியாக 5-6 மணிக்குள் மலம் கடித்தல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு செயலாக நடைபெறணும். மலச்சிக்கல் இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு எவ்வளோ சிக்கல் இருக்கு இல்லையா, பெரிய சிக்கலே இதுதான். இதை இந்த நேரத்தில் நாம் வெளியேற்றினால் இது தொடர்ந்து எந்த சிக்கலும் இல்லாமல் அந்த நேரத்தில் தானாக வெளியேறும். அதாவது இன்றைக்கு அந்த மலம் கடிக்கிறது முழுமையாக உணர்ந்து, உடலை முழுமையாக உணர்ந்து அப்படின்னு நான் இதில் சொல்கிறேன்னா, அதாவது மலம் கழித்தல் அப்படிங்கிறது ஒரு பிரசவம் மாதிரி. இது இன்றைக்குள்ள காலகட்டத்தில் நிறைய இந்த வாலிப பசங்கள் பிள்ளைகளும் சரி, ஒரு சில பேர் கழிவறைக்குள்ளே போகும்போது கையில் கைபேசி எடுத்துகிட்டு போகிறது, மொபைலில் கையில் எடுத்துகிட்டு போய் அங்கே உட்காந்துட்டே பார்க்குறது, டெக்ஸ்ட் பண்ணுறது, இது மிகப்பெரிய தவறு. உடலை உணராமல் இப்படி செய்யும் போது உடல் நம்மளை உதாசீனப்படுத்தும். அப்படி நிறைய சிரமப்பட்டவங்களும் நான் பார்த்துருக்கேன். அதனால் அந்த தவறை பண்ணக்கூடாது. இன்னும் கொஞ்சம் பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், உள்ளுக்குள்ளே செய்தித்தாள்களை படித்து கொண்டிருப்பது, அதே போல் லேப்டாப் மடியில் வச்சு ஒர்க் பண்ணிகிட்டே மலம் கடிப்பது, இந்த தவறுகள் பண்ணவங்கள்லாம் பின்னாடி ரொம்ப வருத்தப்பட்டு அழுது தனக்கு உடலில் ஏற்பட்ட புற்று, ஆசனவாய் புற்றில் அவதிப்பட்டவர்களை நான் நிறைய என்னிடம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகையால் இந்த பெரும் தவறை தயவு செய்து செய்ய வேண்டாம். உடலை உணர்ந்து மலம் கழிக்க வேண்டும். அதுவும் இன்று உள்ள காலகட்டத்தில் வெஸ்டர்ன் டாய்லெட் அப்படிங்கிறத எங்கே பார்த்தாலும் கௌரவத்தின் ஒரு சின்னமாக நிறுவப்பட்டுள்ளது. எல்லா வீடுகளிலையும் ஒரு கௌரவம் அது. ஆனால் அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் முடியாதவர்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. இன்னைக்கு அதை கௌரவமாக வாங்கி வச்சு அதை பயன்படுத்துகிறவங்க எல்லாருமே முடியாதவங்களாக ஆயிட்டு வராங்க. அதுதான் உண்மை. நம்மளுடைய இந்திய முறைப்படி உள்ள கழிவறை தான் மிகவும் சிறப்பானது, அதுவே சரியானதும் கூட. அதில் அந்த குத்த வச்சு உட்காரும் போது தான் இடது பக்கத்தில் பெருங்குடல், அந்த ரெக்டம் சொல்லக்கூடிய அந்த பகுதி இடது பக்கம்தான் இருக்கும். அப்போ அந்த தொடைப்பகுதியால் அது அழுத்தப்பட்டு முழுமையாக மலம் வெளியேறும். இன்றைக்கி வெஸ்டர்ன் டாய்லெட் போகிறவங்க யாருக்குமே சரியாக மலம் கழிக்கிறது இல்லை, முழுமையாக மலம் வெளியேறுவதில்லை. அது காலையில் போவாங்க, அதன் பிறகு டிஃபன் சாப்பிட்ட பிறகு ஒரு தடவை போவாங்க, அப்புறம் பெல்ட்டு போட்டு டக்கிங் பண்ணவுடனே ஒரு தடவை வரும், அப்புறம் மதியானம் சாப்பிட்டோடனே போவாங்க. இந்த மாதிரி அடிக்கடி போகிறாங்க, போகக்கூடிய ஒரு நிலை வருது. அதே போல் மலம் முழுமையாக வெளியேறாதனால தங்கு மலம் உள்ளே இருந்து கொண்டு இருப்பதால் அதிலிருந்து வாயுக்கள் வெளியேறி இரத்தத்தில் கலந்து இரத்தமும் நுரைத்து போய் உடம்புல இருக்கும். அதனால வாதம், உடம்புல வாதம் அதிகரிக்கும். வாதம் அதிகரித்து அங்கங்கு வலி, உடலில் வலிகள் ஏற்படும். மூட்டு வலி, அந்த ஷோல்டர் பெயின், சர்விக்கல், இது எல்லாத்துக்குமே காரணம் அதிகப்படியான வாதம். அது உருவாகிறதுக்கு காரணம் முழுமையாக மலம் வெளியேறாததின் காரணம்தான். ஆகையால் இந்த இந்தியன் டாய்லெட் அப்படிங்கிறதா ரொம்ப சரியான முறை. அந்த ஒரு கழிவறையை எல்லோரும் பயன்படுத்துங்க. இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டை எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ, நீங்கள் சொந்த வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கௌரவத்துக்குன்னு பார்க்காம ஆரோக்கியத்தை மனதில் கொண்டு இந்திய முறைப்படி உள்ள அந்த கழிவறை அமைப்புகளையே ஏற்படுத்துங்க. பிள்ளைகளுக்கு மிகவும் நல்லது. இது முடியாதவர்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. அதை பயன்படுத்துபவர்கள் அனைவரும் முடியாதவர்களாகவே ஆகி கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இந்த மலம் கழித்தல் என்பது அதிகாலை உடலை உணர்ந்து முழுமையாக மலத்தை வெளியேற்ற வேண்டும். இதுவே ஆறா வாழ்வியலின் 6வது கோட்பாடு. தாடாசன பயிற்சியை முடித்த பின் உடலை முழுமையாக உணர்ந்து மலம் கழிப்பேன். நன்றி. ஆறா யோகா மையத்திலிருந்து வேதா.